ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டே கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஃபேமிலியோட வால்பாறைக்கு டூர் போனோம். எப்படி என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நான் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உடுமலையிலிருந்தே நாங்கள் கிளம்பும் போதே மணி 12 ஆயிடுச்சு. காரில் தான் போனோம். ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ட்ராவல் பண்ண சரியான பசிங்க. அப்போதான் தெரியுது மணி 1:00 ஆயிடுச்சுன்னு. உடுமலை வழியாக சுங்கம் வந்துட்டோம். அங்கே சூப்பரான தோப்பு கடன் ஒரு கடை, வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் தென்னை மரமாக தான் இருந்தது. நல்ல ட்ரெடிஷ்னலாக சூப்பராக அந்த குடிசைலாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்தோம். வேறு என்னங்க, நம்மளுக்கு பிடிச்சமான பிரியாணி தாங்க, ஒரு கட்டு கட்டுனோங்க. கடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாகவும் இருந்தது. கார் பார்க்கிங்லாம் உள்ளேயே இருக்குதுங்க. அப்புறம் ரெண்டு பக்கம் பெரிய வீல் மாதிரி வச்சுருக்குறாங்க. நீங்களும் வால்பாறைக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வால்பாறை நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே நல்லா க்ரீனிஸாக இருந்தது. ஆலியார் டேமை கிராஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே உள்ளே போயிருக்கிறோம், அதனால் நாங்கள் போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள். நல்ல பார்க் மாதிரி ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விளையாடலாம். ஆலியார் டேமை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா வேதாந்திரி மகரிஷி யோகா மையம் இருக்கும். செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. செக் போஸ்ட்லேருந்து 2 கிலோமீட்டரில் மங்கி ஃபால்ஸ். சம்மர் டைம் இருக்கிறதுனால மங்கி ஃபால்ஸில் தண்ணி இல்லை, அதனால் நாட் அலோடுங்க. வால்பாறைக்கு மேலே போக போக 40 கொண்டை ஊசிங்க. ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருந்தது, அதனால் நம்ம கவனமாக போகணும். ஒரு வழியாக வால்பாறைக்கு வந்துட்டோம். நாங்கள் வர்றப்போ 3:30 ஆயிடுச்சு. எங்கள் வாழ்வாதாரமே தேயிலை தோட்டம்தாங்க. நிறைய பேர் பறிச்சுட்டு எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலை மேலே மேகமூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டம்தாங்க. கீழே இறங்கி நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். கிளைமேட்டு ரொம்ப கூலாக இருந்துச்சுங்க. டீ குடிக்கலான்னு நினைக்கும் போது எந்த பக்கமும் கடையே இல்லை. 2-3 கடை இருந்துச்சுங்க. சண்டேனால் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. குளிராக இருந்ததுனால டீ குடிக்கணும் தான் ரொம்ப தோணுச்சு. அப்படியே கூழாங்கல் ஆற்றுக்கு வந்துட்டோம். தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் தண்ணி போச்சு பாருங்கள். தண்ணிக்குள்ளே நடக்கும்போது ஃபுல்லாக கூழாங்கல் தான் இருந்தது. பக்கத்தில் சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, தண்ணி விழுந்துக்கிட்டே இருந்தது. 4வது கொண்டை ஊசியிலேருந்து டேமோட ஃபுல் வியூங்க இது. பக்கத்தில் தணல் இருந்தது, தண்ணி அவ்வளவா போகலை. மழைக்காலமாக இருந்தால் நிறைய தண்ணி போகுங்க. தணல் பார்க்கணுன்னா ஸ்டெப்ஸில் இறங்கி தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்களும் வால்பாறைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். தணல் பக்கத்தில் சின்ன ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.